ரொம்ப அடி வாங்குது. முளைக்கட்டின பச்சை பயிர் இருக்கு. இன்னைக்கு vlog வந்து பிரஸ்கா மார்னிங்ல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. இனிமே தான் வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். டிஃபன் வேலை எல்லாம் ஆயிடுச்சு. காலையில தோசை, அப்புறம் சிம்பிளா அம்மா சட்னி பண்ணிட்டாங்க. சமையல் வந்து நாங்க பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா லாவண்யா வந்திருக்கா, அம்மாவும் இருக்காங்க, குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க. ஏதாவது ஸ்பெஷலா பண்ணி தரலாம். எப்பயுமே சாம்பார், தொகையல், கூட்டை அப்படி இல்லாம இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா என்ன பண்ணலாம் அப்படின்னா புலாவ், பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். ஈவினிங்கும் வந்து ஸ்பெஷலான ஒரு டிஷ் இருக்கு, அதுவும் வந்து நான் சொல்றேன் பண்ணும்போது என்ன பண்றேன் அப்படிங்கறத நீங்க பாப்பீங்க. சோ இந்த ப்ளாக் வந்து அப்படி இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நான் வந்து இப்ப என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத அப்படி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். சோ இப்ப நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து புதுசா இருக்கும். இது வந்து லாவிமாவோட ட்ரெஸ். ஏன்னா அவ சைஸுக்கு நான் வந்துட்டேன். இப்ப வந்து எஸ் கூட எனக்கு கொஞ்சம் பத்தது, அதாவது மீடியம் வந்து கரெக்டா கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சம் லூஸா இருக்கும். எஸ் வந்து கரெக்டா இருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து வெயிட் லாஸ் நான் பண்ணிருக்கேன், ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருச்சு. நான் ஃபாலோ பண்ற டயட் வந்து அப்படியே நான் இன்னும் வந்து ஸ்டில் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இன்னும் உங்களுக்கு பார்ட் டூ வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். வெயிட் லாஸ் வந்து இன்னும் ஃபர்தரா நான் என்ன குறைச்சிருக்கேன், இப்ப என்ன ப்ரெசென்டா வெயிட் இருக்கேன், அது எல்லாமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வ்ளாக்ஸ்ல நான் அப்படியே போஸ்ட் பண்ணிட்டே. இப்போ நம்ம கிச்சனுக்கு கிச்சனுக்குள்ளதான் இருக்கும். ஆனா வந்து இன்னும் வேலையை ஸ்டார்ட் பண்ணல. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஆனா பசி வந்து பசி வர ஆரம்பிச்சிருச்சு. கடகடகடகடன்னு பண்ணிருந்தோம். கரெக்டா 1 hourல எல்லாம் முடிஞ்சிடும். என்ன சமைச்சேன் அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி, லாவண்யா வர்றதுக்கு முதல் நாள் இது. ஸோ நான் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணேன் அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா அம்மா இருக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் கிளீனிங் பண்ணுறதுக்கான நேரம்லாம் கிடைக்கும். பெட் கவர்ஸ்லாம் வந்து நான் மாற்றிட்டுருக்கேன். ஏன்னா இப்போ தான் மழை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிருக்கு. அந்த பெட்ஷீட் கவர்ஸ்லாம் மாற்றி ரொம்ப நாள் ஆச்சுன்னு எல்லாத்தையுமே எடுத்தேன். வர வர மாற்றிடுவேன். இருந்தாலும் நம்ம எடுத்து தலைகாணிலாம் எடுத்து வெளியே போடுறதுக்கான நேரமே எனக்கு கிடைக்கல. ஸோ இதெல்லாம் வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருக்கேன். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டி ஆர்கனைசர் வச்சுருக்கேன். நான் ஒரு சில பெட்ஷீட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நான் காமிக்க போகிற பெட்ஷீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர்லேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோரோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நான் நிறைய வந்து பெட்ஷீட்ஸ் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அந்த ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுப்பேன். ஸோ இந்த பெட்ஷீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எப்படி இருக்குது, கிளாத் எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, என்ன வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒன்று ஒன்றா போட்டு காமிச்சிடுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை போட்டு பார்த்துடலாம். இந்த பெட்ஷீட் ப்ரைஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த பெட்ஷீட் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பியோர் ஹெவி காட்டன் பிரிண்டட் ஃபிட்டட் பெட்ஷீட், இது டபுள் பெட்ஷீட் இது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். வித் 2 பில்லோ கவரோட கொடுத்துருக்காங்க. அந்த கலர் பாருங்கள், நல்லா அந்த ஃப்ளார் பிரிண்ட் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளூ, ஒயிட், எல்லோ எல்லாம் மிக்ஸ் ஆகி அடுத்தது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டீல் ஆஃப் த டேல இருக்குது. இதோட ப்ரைஸும் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். டீல் ஆஃப் த டே அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 24 hours இருக்கும். இதுவும் வந்து ஃபிட்டட் பெட்ஷீட் தான். உங்களுக்கு அப்படியே கலையாது, அப்படியே போட்டது போட்ட மாதிரியே இருக்கும். இதுக்கும் வந்து 2 டபுள் பில்லோ கவர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு இதில் பிடிச்சது அந்த லீஃப் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கு. கம்ப்ளீட்டாக ஆஷ் கலரில் அந்த எல்லோ கலர் லீஃப் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸும் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பெட்ஷீட், இது வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே அந்த லீஃப் பிரிண்டட் மாதிரி இருக்கும். இதுவும் வந்து ஃபிட்டட் பெட்ஷீட் தான். ஃபிட்டட் பெட்ஷீட்டில் என்ன உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு கலையாது, குழந்தைங்க ஏறி குதிச்சாலும் கலையாது, அப்படியே நம்ம போட்டது போட்ட மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதும் பார்த்தீங்கன்னா ஃபிட்டட் பெட்ஷீட் தான். நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கு. மல்டி கலர்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா அவைலபிளாக இருக்கும் பெட்ஷீட்ஸ்லாம். குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன்.
நெக்ஸ்ட் நான் காமிக்க போற பெட்ஷீட்டோட பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹார்டின் ஷேப்ல இருந்தது. ஸோ இதை நான் கம்ப்ளீட்டா போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க. லாங் வியூல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இதுவும் வந்து உங்களுக்கு ஃபிட்டட் பெட்ஷீட் தான். இந்த பெட்ஷீட்டோட பிரைஸும் வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன். இந்த பெட் கவரோட க்ளோஸ்அப் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நான் காமிச்ச எல்லா பெட்ஷீட்ஸுமே வந்து உங்களுக்கு பியோர் ஹெவி காட்டன் பெட்ஷீட்ஸ் தான். நான் காமிச்ச பெட்ஷீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸ், மல்டி கலர்ஸில் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் பெட்ஷீட் அது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ளூ கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி வைஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. தாராளமாக நம்ம கொடுக்குற காசுக்கு வர்த்தன் தான் சொல்லுவேன். முளைக்கட்டின பச்சை பயிறு இருக்கு. அப்பா வரும்போது இதை வாங்கிட்டு வந்தார். நான் அப்படியே இதை வந்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில், கவரில் போட்டு நல்லா முளைக்கட்டிடுச்சு பாருங்க. இதில் வந்து புலாவ் பண்ணால் நல்லா டேஸ்டாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பன்னீர் இருக்குது, அப்புறம் வெங்காயத்தால், அப்புறம் தக்காளி, பீன்ஸு, பச்சை மிளகாய் எல்லாமே இருக்குது. கடகடன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளான் மாறிடுச்சு. என்ன குக் பண்ணுறேங்கிறத நீயே சொல்லிடு. இல்லை வந்து புலர் சரி, புலாவும் மஷ்ரூம் பன்னீர் பட்டர் மசாலா. ஏன் ரொம்ப டர்ரு வாங்குது? புலாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறமா ஈவினிங் சப்பாத்தி பண்ணலாம். சப்பாத்திக்கு நிக்கில் ரொம்ப ஃபேவரட் வந்து ரொம்ப அடி வாங்குது. நீங்க நிக்கிலுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னப்பா வரவே மாட்டேங்குது வார்த்தையே. சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, இப்ப புலாவுக்கு வந்து நம்ம சாஸ் ஊத்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால வேணா பன்னீர் இருக்கு, நிறைய இருக்கு. பன்னீர் மட்டும் கொஞ்சம் பட்டர்ல வந்து இது பண்ணி எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இவர் வந்து ஏறிக்கிட்டார். இப்ப சாரி, வெங்காயம் போட்டிருக்கா, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கேன். சரி, மசாலா டப்பி லாவண்யா கொடுத்த மசாலா டப்பி வெங்காயம் போட்டுட்டு மசாலா கூட போட்டுருக்கேன். அம்மாப்பா மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுருக்கேன். பட்டை, அப்புறம் கசகசா. அண்ணா கசகசா இல்லை, இவன் நான் தான் தெரியாம இருக்கிறேன்னா. தப்பு தப்பா கலந்து போயிடுச்சு. என்ன போடுற, நல்லா நீளமான கரண்டி இருந்தா கொடுப்பா. தக்காளி நான் போட மாட்டேன், தக்காளி போட மாட்டேன். வெங்காயம் போட்டுட்டு கால் நறுக்கலாம். டைம் இல்லை, இங்கே இருந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் போனேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல அவ்வளோ. இன்னைக்கு வந்து பீஸ் புலாவ், பீஸ் புலாவ் பண்ணலாம். இது வந்து முளைக்கட்டின பீஸே நிறைய வச்சுருக்கா, இது ரொம்ப ஹெல்தி. ஸோ அதனால இதே போட்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம். நான் பெப்பர் தான் எனக்கு நிறையா போடுவேன். இஞ்சி பூண்டெல்லாம் நான் போட மாட்டேன், எனக்கு இதுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் போட்டால் பிடிக்காது. இஞ்சி போட்டு போட மாட்டீங்களா? வேணும்னா நீங்கள் போட்டு. வெங்காயத்தாலும் கட் பண்ணி வச்சுருக்கோம். நானும் லாவிமாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ், அதாவது கலர் தான் வேற, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஃப்ளாரல் டிசைன் வரணும். இதுவும் என்னோட ட்ரெஸ் தான். இது வந்து ஸ்மால் சைஸ், ஸ்மால் சைஸே உங்களுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. நான் வந்து சரி மீடியம் சைஸ் ஃபிட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஏம்மா ஸ்மால் ஃபிட் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா ஸ்மால் சரியா, ஃபஸ்ட்டு இதை போட்டா அப்புறமா நான் இது போட்டுக்கிறேன், நீ இது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அதை விட இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன ட்ரெஸ்? இது வந்து ஒரு லாங் மேக்ஸி மாதிரி இருக்கும். ஆமாம், இது லாங் மேக்ஸி, இதுவும் சேம் அப்படி தான். இது வந்து கொஞ்சம் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது வந்து லாங் மேக்ஸி. என் ஹைட்டுக்கே நான் ஃபுல் வியூ இப்ப காட்டுறேன் பாருங்க. இது வந்து என் ஹைட்டுக்கே அப்படியே ஃபுல்லா இருக்கும். இது கொஞ்சம் திக் துணி வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ரெண்டு பேரும் சேம் கலர் ட்ரெஸ். ஆமா, இப்ப எங்க வீட்டுக்கு வந்தா என் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பாருங்க. ட்ரெஸ் எடுத்துட்டு வர மாட்டாரா? லாங்
லாவண்யா எப்ப வந்தாலுமே இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் தான் பண்ணுவேன். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டுட்டு தான் நான் பண்ணுவேன். சாம்பார் ரசம்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாவ. ஏன்னா இங்கே வந்து வந்துட்டா அப்படின்னா அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கேட்டு கேட்டு ஆசையாக நான் பண்ணி கொடுப்பேன். நிக்கில் குட்டிக்கும் வந்து இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். வந்து ஒரு வ்ளாக்ல கேமரா பார்த்தோன்னே ஹாய் சொன்னா, அதை நோட்டீஸ் பண்ணி யாரோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க. பாத்தியா நீ? பாத்தியா? வெங்காயம் தக்காளி கூட நமக்கு தேவையில்லை, வெறும் பீஸ் இருந்துச்சு அப்படின்னா போதும். இந்த பச்சை பட்டாணி வச்சு அவ்வளோ டேஸ்டா பண்ணிடலாம். அது பச்சை பட்டாணி நல்லா முளைக்கட்டி இருந்ததா ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிடும் போது. ஸோ இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாமா அப்படின்னு அப்புறம் அப்போ தான் எனக்கு தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. இதில் இஞ்சி பூண்டு இது கூட போடலையே, எப்படி இந்த டேஸ்ட் இருக்கும்னு நான் நினச்சேன். எனக்கு ஒரு டவுட் பண்ணும்போதே ஸோ கரெக்டாக ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே வந்து தக்ஷ குட்டி லாவண்ய அம்மாவோட ரொம்ப ஜோலியாக விளையாடிட்டுருக்கான். என்ன என்ன எங்கே ஏறுற? சீலிங் மேலே ஏறுற? எந்த காலத்தில் போட்டது இது? வந்த உடனே போட்டதா? அங்க போட்டுட்டு ஸ்கிரீனை மாட்டிட்டு அப்புறமா போடு. பா எவ்வளவு வருஷம் கழிச்சு காட்டாய் மாத்திர சரஞ்சு. இல்ல இல்ல வேற மாத்துறதுக்கு, துவைக்கிறதுக்கு சொல்லல. எவ்வளோ வருஷமா அவ்வளவு காட்டாய் மாத்திரம் காட்டாய் மாத்தணும் காட்டாய் மாத்தணும். போய் வாங்க முடியல, அதுதான் தோணல. அது இவ்வளவு போடலாம், கர்டைன்ஸ் போடணும்னு தோணல. இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் கர்ட்டன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரெண்டு கர்ட்டன் இருந்தது, அது ரெண்டுத்தையுமே நான் அப்படியே போட்டுட்டேன். ஏன்னா நம்ம ரெண்டு பக்கமுமே நகர்த்தி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும், ஹாலில் தானே போடுறோம் பரவாயில்லன்ட்டு. ஸோ அதுக்குள்ளே நமக்கு இங்கே ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது பீஸ் புலாவ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீஸ் புலாவ் வந்து அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதுக்கு வந்து சைட் டிஷ் மட்டும் நாங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏன்னா சாப்பாடு சமைக்கிறதுக்கே. இது வந்து மஷ்ரூம் கிரேவி, எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சது. நான் வந்து புலாவ் சாப்பிட்றேன், பிளெயின் ரைஸில் வந்து மஷ்ரூம் கிரேவி ஊற்றி கலந்து சாப்பிட்றேன். என் பேஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மஷ்ரூம் என் கண்ணில் காட்டிட்டா எனக்கு வேறு எதுவுமே வேணாம். இது வந்து ரொம்ப சூப்பராக மஷ்ரூம் குழம்பு மாதிரி இருக்கு. நான் ஒரு தடவை மஷ்ரூம் குழம்புலாம் வச்சு சாப்பிட்ருக்கேன் வீட்டில். ஆனால் எங்கள் வீட்டில் வேற யாருமே சாப்பிட மாட்டாங்க, அவ்வளோ குவான்டிட்டி பண்ணாலுமே வேஸ்ட்டு. நல்லா இருக்கா? நான் கிரேவி சரி கிரேவி தான், நம்ம வந்து இந்த ரோட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிற கிரேவி கிரேவி தான். ஆனால் நான் வந்து பாருங்கள் சாம்பார் சாதம் மாதிரி சாப்பிட்ருக்கேன். வாய்க்கு ரெண்டு மஷ்ரூம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். மஷ்ரூமாக அரைச்சி போட்டு வந்திருக்கா போல. சாப்பிட்டு சாப்பிடு. ஐயோ என்ன பா, நிறைய பேர் மித்துனை வந்து நீங்கள் ஃப்ரேமில் காமிக்கவே மாட்டேங்கிறீங்கிறாங்க. பாரு நீ என்னென்ன பண்ணுறியோ எல்லாம் பண்ண, கம்ப்ளீட்டாக அவனை ஃப்ரேமில் வைக்கிறேன் நான். ஓடு பை. அவன் நிக்கில் இருக்கிறதுனால விளையாட மாட்டான், இங்கே நிற்க மாட்டான், ஓடிடுவான். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வேலையெல்லாம் வந்து முடிஞ்சாச்சு. கொஞ்சம் பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நிக்கில் மித்துனோட பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். நிக்கில் சின்ன வயசுலேருந்து இருக்கிறது எல்லாமே எனக்கு அப்போல்லாம் எந்த வேலையுமே. நான் ஃபஸ்ட்டு வந்து லெனோவா டேப் வச்சுருந்தேன். அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போ நாங்கள் எங்கள் ஊரில் இருந்தோம், வளையப்பேட்டை சொல்லிட்டு குமானம் பக்கத்தில், தாராசுரம் பக்கத்தில், தாராசுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எங்கள் வீடு. ஒரு கிராமம், சூப்பரான ஒரு கிராமம் அது. அங்கே தான் இருந்தோம். அப்போ வந்து நான் டேப் வச்சுருப்பேன் அந்த டைமில் நான் சொல்கிறேன். அப்போ வந்து நிக்கிலோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் மிதுன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். அப்போல்லாம் யூடியூப்பில் இல்லை. ஸோ அப்போல்லாம் இருந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நிறையா வந்து நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம் உங்களோட எங்கள் ஊர் சைடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. வந்து சுற்றி அப்படியே வந்து ஒரு காடு மாதிரிலாம் ஒரு இடம்லாம் வந்து போகும். அது பார்த்தா எங்கேயோ நம்ம கொடைக்கானல் ஏதோ அந்த பைன் ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த பிளேஸ் ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கும். அண்ட் பின்னாடிலாம் அவ்வளோ இடம் இருக்கும், பெரிய கார்டன். நீல தைலம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நீலகிரி தைலம், அந்த இலை இருக்கும். அது என்ன இருக்கா, அது என்ன தைலம்னு தெரியல.
நல்லா இருக்கும். அந்த தையில வாசனை இருக்கும் அந்த மரத்துல. இந்த என்ன மரம்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, இப்போ பழைய மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ற மாதிரி நாங்க போட்டோ வீடியோஸ்லாம் பார்க்க போறோம். பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்பெஷலா டின்னர் பண்ணலான் இருக்கோம். ஸோ இல்லைன்னா எங்கேயாவது பசங்களை வெளியே கூட்டிட்டு போகலான் இருக்கோம். அது என்ன பண்றது இனிமேல் தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணணும். என்னதான் நம்ம வந்து இப்போ எதுவும் பயம் இல்லைனாலுமே பசங்களை கூட்டிட்டு போறதுக்கு பயமா இருக்கு. இந்த வீடியோல காமிச்ச பெட்ஷீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததா நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன்.